அந்த பணி குறித்து தான் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் மகளிர் அணி சேர்ந்தவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. என்னுடைய கருத்தை பொறுத்தளவுக்கு ரஜினி அவர்கள் தெளிவான முடிவெடுப்பார். அவர் மிக தெளிவான ஒரு மனிதர், அவர் நமக்கு தெரியும். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லலை, நேரடியாக சொல்லலை. அதனால் வந்து அது ஆரம்பித்த பிறகுதான் எந்த கருத்தையும் சொல்ல முடியும். இப்பொழுதுக்கு சொல்கிறதுக்கான ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுடைய முதலமைச்சர் வருகை குறித்து தான் இப்போ இந்த இது திட்டம் சொல்ல முடியும். சொல்லுங்கள். அவர் ஆரம்பித்த பிறகு அவர் கொள்கை என்ன என்ன என்பதை சொன்ன பிறகு நாங்கள் சொல்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய சுய முயற்சியில் அவர் ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவராக பரிணாமத்தில் இருப்பதனால அண்ணா, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் எப்படி அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனையாக அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டார், 69% இடஒதுக்கீடு மூலமாக பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக அவரை வாழ்த்தி போற்றினார்களோ, அதே போன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரும் ஆலோசனை சொல்லலை. அவரே அதிகாரிகளோடு உட்கார்ந்து ஆலோசனை செய்து தமிழக அரசுக்குரிய அதிகாரத்தின் மூலமாக ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டை பெறுவதற்கு என்ன வழிமுறை என்று கேட்டு முதலமைச்சரே அந்த திட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு பெரிய பேர் மக்கள் மத்தியில், இன்றைக்கி தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் முதலமைச்சருக்கு கிடைத்திருப்பதனுடைய வைத்திருச்சல் தான் ஸ்டாலினுடைய புலம்பல். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அவருடைய விரக்தியின் உச்சிக்கே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சென்று விட்டார். அதன் அடிப்படை வெளிப்பாடு தான் அவர் இது மாதிரி கருத்துக்களை சொல்கிறார். அவங்க காலத்தில் எதையும் செய்யலை. இப்போ நீட்டு தேர்வுக்கு முதல்ல கூட பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கையில் கூட அரசு பள்ளியில் படித்த மாணவருடைய சேர்க்கை மருத்துவ பள்ளிக்கு செல்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைவு. அதை காட்டும் கூடுதலாக 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்கிறான்றால் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கை, அவருக்கு துணை நின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் உடைய நடவடிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசுக்கு கிடைத்திருக்க நற்பெயரை எதை எதிலையாவது இதில் தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறார். ஸ்டாலினுடைய எண்ணம் பலிக்காது, மக்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிக்காரங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. இது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் என்று எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எனவே இதில் போய் அவருடைய வைத்தறிச்சலை இங்கே வந்து பகிர்ந்துக்கிறது நாங்கள் விரும்பலை. சொல்லுங்கள். 2021 எங்களை காட்டிலும் நீங்கள் மக்களை பார்க்குறீங்க. இந்த அரசை குற்றம் ஒரு குறையளவு கூட சொல்ல முடியாத அளவு, கடுகளவு குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அரசு சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த கொரோனா காலத்திலும் சிறந்த நிர்வாகத்தை மாண்பு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அனைத்து துறையிலும் இன்றைக்கு நிர்வாக ரீதியாக சிறந்த மாநிலமாக தமிழகத்தை இன்றைக்கு இந்தியா டுடே பத்திரிகை தேர்ந்தெடுத்திருக்கிறது. தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக கொடுக்கிறது. மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை 6வது முறையாக விருதை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு தமிழகத்தில் சிறப்பாக, தமிழகத்துடைய ஒவ்வொரு துறையும் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதிகமான விளைச்ச கிருஷ்ணகர்மா விருதையும் தமிழக அரசு தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி விருது மேல் விருது பெற்றுக் கொண்டிருக்கிற அரசு சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. எந்த ஒரு விதமான யாருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களின் செய்திகளை சந்திப்பை தற்போது நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.